ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அன்பை விளக்கிய இடங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வாயிலாக தேவன் மனுக்குலத்தின் மேல் தாம் வைத்திருந்த அன்பை விளக்கி காட்டினார். இந்த அன்பை மனுக்குலம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக தேவன் இரண்டு இடங்களை தெரிந்து கொண்டார். ஒன்று கல்வாரி மலை. அங்கேதான் இயேசு மனிதர்களின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பரிசுத்தராகிய அவர் மனிதர்களின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு சிலுவையில் அறைய தம்மையே ஒப்பு கொடுத்ததின் வாயிலாக தேவ அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை மனுக்குலம் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிட்டியது. இவ்விதம் அன்பு விளக்கி காட்டப்பட்ட சம்பவம் சரித்திர ரீதியானது. இதனைத்தான் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் அறிந்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்துதான் அநேகர் கர்த்தர் மிகவும் அன்பானவர் என்று விசுவாசிக்கின்றனர். இந்த கல்வாரி நிகழ்வுதான் பலருடைய விசுவாசத்தின் அடிப்படை. இயேசுவின் பாடு மரண நிகழ்வின் செய்திகள் தான் கர்த்தர் அன்பானவர் அநேகரை நம்ப செய்கின்றன. ஆனால் இது மட்டும் போதாது. தேவன் தம்முடைய அன்பை விளக்கி காட்டிய இடம் கல்வாரி மட்டுமல்ல, அவர் இன்னொரு இடத்தையும் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கின்றார். அதுதான் நம்முடைய இருதயம். கல்வாரி அன்பு சரித்திர ரீதியானது, அது விசுவாசத்திற்குரியது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் அவர் விளங்க காட்டுவது அனுபவ ரீதியானது. அங்கே நாம் அன்பை குறித்து மூளையில் அறிகின்றவர்களாக மட்டும் இராமல் இருதயத்தில் உண்மையாக உணர்ந்து ருசிக்கின்றவர்களாக மாறுகின்றோம். இதுவே முக்கியமானது. அநேகர் இயேசுவின் அன்பை குறித்து அதிகமாக அறிந்திருந்தாலும் அது ஒரு சரித்திர ரீதியான அறிவே. அதனால் ஒரு பரிசுத்தர் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆற்றலை பெற முடியாது. பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது அந்த அறிவு நிலைத்திருக்க முடியாது. சரித்திர ரீதியாக கல்வாரியில் வெளிப்பட்ட தேவ அன்பை தேவன் தம்முடைய உள்ளங்களுக்குள் கொண்டு வந்து அதை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ள செய்கின்றார். அங்கே தேவ அன்பை நாம் நம்முடைய ஆத்மாவில் உணரவும் ருசிக்கவும் முடியும். தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள் பொழிகிறார். அங்கே அன்பு உண்மையாக விளக்கப்படுகிறது. உண்மையான மன திரும்புதலின் அனுபவம் இருதயத்தில் இயேசுவின் அன்பை ருசித்து உறுதியாயிருக்க நமக்கு உதவி செய்கிறது. சிந்தனைக்கு, அன்பு என்பது செயல்களினால் விளக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனை வார்த்தைகளால் விளக்கிட முடியாது. அன்பு என்பது செயல்களினால் விளக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனை வார்த்தைகளால் விளக்கிட முடியாது.